இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனு ஷோ ஆகும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்டேட்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துடும். இந்த வீடியோவில் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்த வெப்சைட் பற்றி தான் இன்றைக்கும் பார்க்க போகிறோம். இதை பார்த்திங்கன்னா அந்த வெப்சைட்டில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃப்ரீயாகவே நமக்கு வந்து மைனிங்ஸு தராங்க. நான் இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பேஓட்டும் ஒன்று எடுத்திருக்கேன், அந்த பேஓட்டையும் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏற்கனவே நான் சொன்னபடி ரெஃபரல்ஸ் மூலமாக நமக்கு நல்லா கமிஷன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன், அதுபோல் தான் அந்த வெப்சைட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட இருக்கிற ஜிஹெச்எஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 670 ஜிஹெச்எஸ் இருக்குது. இதை வந்து நான் டெபாசிட் பண்ணேன் அப்படின்னா, பட் ஆனால் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. நான் இதை ஜஸ்ட் 1 ரூபா கூட நான் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணல, ஆனால் எனக்கு 670 ஜிஹெச்எஸ் பவர் வந்து கிடச்சிருக்கு. அது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏற்கனவே நான் அந்த வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன், அந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்காதவங்களுக்கு இது புரியாது. இதை சரி அந்த வீடியோ தான் பார்க்கல, பட் இந்த வீடியோவை நல்லா பாருங்கள். இதை வந்து பார்ட்னர்ஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க, அந்த பார்ட்னர்ஸை கிளிக் கொடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா கெட் போனஸ் அப்படின்னு இருக்கு பாருங்க, அந்த கெட் போனஸ் தான் முக்கியமான ஒரு இது. இதை பார்த்தீங்கன்னா எனக்கு ஜஸ்ட் ரெஃபரல்ஸ் மூலமாக எனக்கு 60 ஜிஹெச்எஸ் பவர் தான் எனக்கு கிடச்சிருக்கு. இது வரைக்கும் 6 நண்பர்கள் மட்டுமே என் மூலமாக வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ கோகுல் ராஜ், அப்புறம் பி தலைவர் வினோத்குமார் அப்படின்னு ஒருத்தர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் ஜாயின் பண்ணி ஒரு 6-6 மெம்பர்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாத்துக்குமே நன்றி சொல்லிக்கிறேன். வாசு லக்ஷ்மி மித்த நண்பர்களாக இவங்களாம் வந்து இவங்க மூலமாக எனக்கு வந்து 10 ஜிஹெச்எஸ் பவர் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் எனக்கு கெட் போனஸ் அப்படின்னு இருக்குது பாருங்கள். இது வந்து இந்த வெப்சைட்டை பற்றி ஒரு வீடியோ நான் பண்ணேன், நான் உங்களுக்கே தெரியும். நான் ஒரு வீடியோ அந்த வீடியோ பார்த்து தான் நீங்கள் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. அந்த வீடியோ லிங்க் எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துலையும் என்னோட மொத்த சப்ஸ்கிரைபர்ஸ் எவ்வளோ இருக்காங்கன்னு நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாலும் உங்களுக்கே தெரியும், வீடியோ பார்க்குறப்ப நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு 611 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நமக்கு இருக்காங்க, நம்ம சேனலில் வந்து 611 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க. அந்த இதையும் கொடுத்து நான் சென்ட் பண்ணேன். சென்ட் பண்ணதால் எனக்கு வந்து 6.61 டாலர்ஸ் வந்து எனக்கு பே பண்ணாங்க, இவங்களே தந்தாங்க, ஃப்ரீயாகவே தந்தாங்க. அதான் நான் சொன்னேன், ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் வீடியோ பண்ண இதை வந்து போனஸ் வந்து எடுக்க முடியும் அப்படின்னு சொன்னேன். இதை பார்த்தீங்கன்னா எவரி சப்ஸ்கிரைபர்ஸ், நீங்கள் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 1 டாலர் கிடைக்கும். இதே நீங்கள் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 10 டாலர் கிடைக்கும். நீங்கள் வந்து 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருந்தீங்கன்னா 100 டாலர்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. 100,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு 1000 டாலர்ஸ் கண்டிப்பாக 1000 டாலர்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு கண்டிப்பாக 6 டாலர்ஸ் கிடச்சிருச்சு, அதனால தான் உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கணும். இதை மற்ற எல்லாத்துக்கும் நீங்கள் மினிமம் வந்து ஒரு 10 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருந்தாலும் பிரச்சனை இல்லை. இதை பற்றி ஒரு வீடியோ பண்ணுங்கள். நீங்கள் வந்து பிட்காயினை பற்றி மைனிங் பண்ணுற ஒரு வெப்சைட்டாக இருந்தீங்கன்னா, ஒரு யூடியூபர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை பற்றி பண்ணுங்கள், உங்களுக்கும் இன்கம் கிடைக்கும். சும்மா ஜஸ்ட் இதை பற்றி ஒரு வீடியோ கூட பண்ணி அதை அப்லோட் பண்ணிவிட்டு அந்த லிங்க்கை வந்து எடுத்துகிட்டு வந்து அந்த வீடியோ லிங்க் எடுத்துகிட்டு வந்து இதில் பேஸ்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் எவ்வளோ இருக்காங்க, உங்கள்கிட்ட 500 இருக்காங்களா, 1000 இருக்காங்களா அப்படின்னு எவ்வளோ இருக்காங்களோ, 100 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தால் மினிமம் 1 டாலர்ஸ் வந்து கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுருந்தா உங்களுக்கு 10 டாலர்ஸ் வந்து கொடுப்பாங்க. அந்த 10 டாலர்ஸையும் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பேர் விளையாட்டுக்கு வித்ரா பண்ணிக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக பேர் விளையாட்டுக்கு வித்ரா பண்ணியிருக்கேன். இவங்க வந்து ரியலாக பே பண்ணிட்டாங்க, நான் பே அவுட்டும் எடுத்துட்டேன். சேனலில் ரெஃபரன்ஸ்னு எனக்கு கிடையாது. டோட்டலி எனக்கு வந்து 6 மெம்பர்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாத்துக்கும் என்னோட நண்பர்ஸுக்கு எல்லாருமே யான் ஜாயின் மூலமாக ஜாயின் பண்ண எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வித்ரா ப்ரூஃப் காமிச்சிடுறேன். நான் வந்து எனக்கு 6.61 டாலர்ஸ் வந்து கொடுத்தாங்க, பட் ஆனால் நான் வந்து அந்த மொத்தமாக நான் வந்து பே அவுட் எடுத்துக்கல, நான் ஜஸ்ட் 1 டாலர் மட்டும் எனக்கு பே அவுட் எடுத்துக்கிட்டேன். மித்த 5 டாலர்ஸையும் வந்து நான் 6.11 USD எனக்கு கொடுத்தாங்க. அதில் 1.11 USD வந்து என்னோட பேர் விளையாட்டில் வித்ரா பண்ணிக்கிட்டேன். மீதி 5 டாலர்ஸை வந்து நான் டெபாசிட் பண்ணிட்டேன். ஆனால் டெபாசிட் பண்ண அமௌண்ட் தான் ரெப்ளேஸ் பை ஜிஹெச்எஸ் அப்படின்னு இருக்கு பாருங்கள், அதையும் ஷோ பண்ணி காமிக்கிறேன். ஆனால் டெபாசிட் வந்து பார்த்தீங்கன்னா நான் 5 டாலர்ஸ்க்கு வந்து நான் டெபாசிட் பண்ணி பவர் வந்து பை பண்ணிட்டேன். 500 ஜிஹெச்எஸ் வந்து பை பண்ணிட்டேன். அதனால தான் எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா 660 சப்ஸ்கிரைபர்ஸ் கிடச்சிருக்காங்க. எனக்கு 60 ஜிஹெச்எஸ் பவர் வந்து ரெஃபரன்ஸ் மூலமாக கிடச்சிருக்கு. மீதி 100 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து 100 ஜிஹெச்எஸ் வந்து எனக்கு வந்து போனஸாகவும் கிடச்சிருக்கு. நீங்களும் இது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன ரெஃபர் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு எவ்ரி ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து 10 ஜிஹெச்எஸ் பவர் வந்து தராங்க. நீங்கள் மினிமம் வந்து ஒரு 100 சப்ஸ்கிரைபர்ஸ் கண்டிப்பாக இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 100 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் கண்டிப்பாக 10,000 ஜிஹெச்எஸ் பவர் வந்து உங்களுக்கு தருவாங்க. அது மூலமாக எனக்கு ஜஸ்ட் 600 ஜிஹெச்எஸ் பவர் தான் இருக்குது. எனக்கு மந்த்லி மைனிங்ஸ் பார்த்தீங்கன்னா 4.75 USD வந்து எனக்கு மந்த்லி தராங்க.
த்ரீ மந்த்ஸுக்கு $14 தராங்க. இது போக நம்ம வந்து பே பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம பாஸ் கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக நமக்கு பெனிஃபிட் அதிகமாகவே உண்டு. இது வரைக்கும் இந்த வெப்சைட்டில் ஜாயின் பண்ணாதவங்க கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். இந்த வெப்சைட் லிங்க்கு என்னோட வீடியோக்களை கொடுத்துருங்க, அதை மூலம் டக்குன்னு ஜாயின் பண்ணிடுறேன். இதில் வந்து என்னோட பேர் விளையாட்டுலேயே என்ன சில பேர் நம்ப மாட்டீங்க, என்னோட பேர் விளையாட்டுலையும் நான் வந்து ஷோ பண்ணி காமிச்சிடறேன் வித்துறேன் நான் ப்ரூஃபை. எப்படின்னு ஸ்வீட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா $1.11 வந்து எனக்கு பே பண்ணியிருக்காங்க. பே ஆனால் ப்ரூஃபையும் பார்த்துக்குங்க. அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா +1.15. இன்றைக்கி மார்னிங் தான் நான் வந்து பே அவுட் எடுத்தேன். அந்த பே அவுட்டை நான் ஷோப்பையும் உங்களுக்கு ஷோ பண்ணிட்டேன். இது என்னோட மெயில் அட்ரஸ்க்கும் மெசேஜ் வந்துச்சு, கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்துச்சு. $1.1 வந்து இத்தனை பண்ணி பே அவுட் எடுத்துறது உங்களுக்கே ஷோ காமிச்சிடறேன். எல்லா இதுலையும் காமிக்கிறேன். அந்த ரியலாக பே பண்ணிட்டாங்க. நான் $5 வந்து என்னோட ஜிஎஸ்எஸ் பவர் வந்து மைனிங் பண்ணிட்டேன். நீங்கள் அப்படின்னு இல்லை, நீங்கள் வந்து டைரெக்டாக $5 $6 உங்களுக்கு எவ்வளோ வருதோ அதை ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பேர் வளர்த்து வித்ரா பண்ணிக்கலாம். நான் வந்து மைனிங் பவர்ஸ் இது மூலமாக பல இன்கம் எடுக்க முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு நான் அதை வந்து டெபாசிட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா $1.1 வந்து எனக்கு பே பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இவங்க ரியலாக பே பண்ணுறாங்க, நீங்கள் கண்டிப்பாக ஒர்க் பண்ணுங்கள். எனக்கு இன்ஸ்டண்ட்டாக பே அவுட் ஆகிடுச்சு. உங்களுக்கும் அதேமாதிரி நீங்களும் அதேமாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாக வச்சுருந்தீங்கன்னா என்னோட பெரிய சேனலாக இருக்கலாம், என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்லேயே நல்லா பெரிய சேனலாக வச்சுருப்பீங்க. நிறையா சப்ஸ்கிரைபர்ஸும் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்லா இன்கம் தரும். நீங்கள் மற்ற ஏர்னிங்ஸை விட இதை நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் வந்து எடுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் பல அப்டேட்லாம் உங்களுக்கு காத்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை பை.